வணக்கம் உலக அளவில் அதிக வேல்யூக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சில பொருட்களில் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டாரும் ஒன்று பதினெட்டாம் தேதியிலேருந்து இன்றைய வரைக்கும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு ஆன்லைன் மூலயமா ஒரு விர்ச்சுவல் மீட் வந்து எக்ஸிபிஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எக்ஸிபிஷனில் கிட்டத்தட்ட ஆயிரம் பையர்ஸ்க்கு மேலே கலந்துக்கிறாங்க இப்படி கலந்துக்கிட்டதில் எந்த அளவுக்கு நமக்கு இந்த பர்டிகுலர் செக்டாரில் எக்ஸ்போர்ட்டுக்கு ஆர்டர் வந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த செக்டார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு முப்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண மணி கிடையாது மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு அந்நிய செலாவணியை கொடுத்துருக்கு உலகத்திலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய செக்டாரில் இதுவும் ஒன்று நமக்கான டாப் மார்க்கெட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ் ஹாங்காங் சைனா யுகே மிடில் ஈஸ்ட் ரஷ்யா இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் இருக்குது இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த செய்தி எப்படி இருக்குது அப்படின்னா முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் போன வருஷம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அது இன்னும் ஒரு சில நா ஆண்டுகளில் எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு இந்த விர்ச்சுவல் எக்ஸிபிஷனில் எழுபத்தி நாலு பையர்ஸ் வந்து அமெரிக்காவிலிருந்து மட்டும் கலந்துக்கிறாங்க ஏ நாற்பத்தி ஏழு பையர்ஸ் பையிங் கம்பெனிஸ் வந்து யூகேலேருந்து கலந்துக்கிறது ஸோ இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பையர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க இது இந்த ஒரு செக்டார் மட்டும்தான் ஒரு கம்பெனியாக ஒரு பையிங் கம்பெனியாக இல்லாமல் இண்டிவிஜுவல் பையரும் வந்து கலந்துக்கிருவாங்க குறிப்பாக இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விலை மதிப்பற்ற கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நவரத்தின கற்கள் அதில் வைரத்தில் பட்டை தீட்டுறது அதாவது நகைகளில் பதிக்கக்கூடிய வைரத்தில் த பட்டை தீட்டுறதுல இந்தியா மிகப்பெரிய அளவில் இருக்குது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா உலகத்தில் ஒரு பதினஞ்சு கற்கள் பதிக்கப்பட்ட நகைன்னு எடுத்தோம்னா அதில் பதினாலு இந்தியாவில் தான் ப்ராசஸ் பண்ணப்படுது ஆனால் இந்தியாவில் ஒரு வைரஸ் சுரங்கம் கூட கிடையாது இதுதான் வந்து உண்மை பாருங்கள் எந்த அளவுக்கு நாம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்ட்டு மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய செக்டாராக இருக்குது நம்ம ஜிடிபியில் வந்து ஏழு சதவீதம் இந்த செக்டார் தான் வந்து ஆக்குபை பண்ணுது மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டில் பதினஞ்சு சதவீதம் ஆக்குபை பண்ணுது மிகப்பெரிய அளவில் இந்த துறை வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொரியர் மூலயமா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இந்த செக்டாரில் இது வரைக்கும் அனுமதி இல்லை அந்த அனுமதியை இப்போ மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஜெம்சன் ஜுவல்லரி செக்டார் விரல்வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வருஷத்தில் எக்ஸ்போர்ட்டு இரண்டு மடங்குக்கு மேலே ஆக போகிறது அப்படின்றதான் வந்து நிதர்சனம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஆன்லைன் மூலயமா எந்தெந்த வகையிலெல்லாம் மணி மேக் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸை ஆன்லைன் மூலிமா எப்படி ப்ரமோட் பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் தேங்க் யூ